तेन ल तेनैव क्रमेण अवलोक्य राजानम् आगत्य निशाम् अनैषीत् சந்திராபீடன் வந்து இரவு நேரத்தை கழித்தான். அடுத்த நாள் கார்த்தால ஆரம்பிக்கிறது. அபரத்யுஹுச பிரபாத சமய ஏவ சர்வாந்த அந்தப்புற அதிகிருதம் அனு மார்க கதையா சக்கர கோப கால கோபக சக்கர கோபக சக்கர கோபக ஆலோஹித ராகேன அம்சுகேன ரச்சித அவகுண்டனையா சம சம சுவிருத்த துங்க அங்கனா இல்ல இல்ல சம சுவிருத்த துங்க நாசிகையா நாசிகையா சம சுவிருத்த துங்க நாசிகையா விகசித புண்டரீக தவள லோச்சனையா மகானுபாவா ஆகார ஆகாரையா அனுகம்யமானம் கன்யகையா கைலா கைலாசன கைலாச நாமானம் குஞ்சிக கஞ்சுகினம் கஞ்சுகீனம் ஆயாந்தம் அபஷ்யத். கைலாசங்கிற ஒரு கஞ்சுகி, கைலாசங்கிற பெயரை உடைய ஒரு கஞ்சுகியானவர் வந்தார். அவரை பின்னாடி தொடர்ந்து ஒரு பெண் ஒருத்தி வந்தா. அந்த பெண்ணினுடைய டிஸ்கிரிப்ஷன் இங்க, அதாவது காலங்கார்த்தால அபரேத்யுஹு அடுத்த நாள் காரையில் பிரபாத சமயே ஏவ வெடியார் காலையிலேயே சர்வ அந்தப்புற அதிகிருதம் கஞ்சுகி நாமானம் ஆயாந்தம் கைலாச நாமானம் கஞ்சுகினம் அபஷ்யத்து. அந்த த்விதியா விபக்தியில இருக்கிறதெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய கஞ்சுகியோட அன்வைக்கணும். ஸோ சர்வ அந்தப்புற அதிகிருதம், அந்தப்புறத்து எல்லா அந்தப்புற ஜனங்கள் சேவகர்களுக்கெல்லாம் ஒரு அதிகார ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் அதிகிருதம். அப்படிப்பட்ட கைலாச நாமானம் கைலாச என்ற பெயரை கொண்ட ஆயாந்தம் கஞ்சுகினம் வருகின்ற கஞ்சுகியை அபஷ்யத்து பார்த்தார் சந்திராபீடன். அப்படி அந்த கஞ்சுகி வந்து கன்யகையா அனுகம்யமானம், அது இன்னொரு ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு. ஒன்னு சர்வ அந்தப்புற அதிகிருதம், அடுத்தது கன்யகையா அனுகம்யமானம், ஒரு பெண்ணினால பின்தொடரப்பட்டவர். அந்த பெண்ணுக்கு வந்து எல்லாமே திருத்தியா விபக்தியில இருக்கிறது அன்வைக்க போறது இப்போ. ஓகே, ஸோ என்னென்னலாம் இருக்கு, அனுமார்க ஆகதையா, அனுமார்க ஆகதையா அவரை பின்தொடர்ந்தே வரக்கூடிய அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய சக்கர கோபக ஆலோஹித ராகேண அம்சுகேன ரச்சித அவகுண்டனையா, அதுக்கப்புறம் கமா. சோ சக்கர கோபகங்கிறது ஒரு ரெட்டு கலர் இன்செக்ட், அது நல்ல சேப்பு கலர்ல ஒரு புழு. அந்த புழு வந்து எப்படி பொச பொசான்னு மேல இருக்கும் அதுக்கு ரெட்டு கலர்ல, அது போல ஒரு அம்சுகம் ஒரு மேல் வஸ்திரத்தை போட்டு ரச்சித அவகுண்டனையா ஒரு வெயில் போட்டு வரா, தலை முக்காடு போட்டு வரா இருக்கக்கூடிய அந்த பெண்ணு. சோ சக்கரகோபக, சக்கரகோபக என்ற ஒரு சிவப்பு கலர் பூச்சி, அந்த பூச்சியினுடைய ஆலோகித ராகேன அந்த பூச்சியை போல ஒரு ஒரு சிவப்பு வர்ணத்துடன் கூடின ஆலோகித சிவப்பு ராகேன வர்ணத்தை கொண்ட அம்சுகேன மேல் வஸ்திரத்தினால் ரச்சித அவகுண்டனையா செய்யப்பட்ட முக்காடை உடையவள் அந்த பெண், ரைட்டா. அடுத்தது சம சுவிருத்த துங்க நாசிகையா, சம ஒரு சிமெட்ரிக்கலா இருக்கு, அவளுக்கு நல்ல தீர்க்கமான மூக்கு இருக்கு. அந்த தீர்க்கமான மூக்கு எப்படி இருக்கு, சம சிமெட்ரிக்கல், சுவிருத்த நன்கு செதுக்கப்பட்ட நல்ல அமைக்கப்பட்ட துங்க உயரமான நாசிகையா மூக்கை கொண்டவளும், அதுக்கப்புறம் கண் எப்படி இருக்கு, விகசித புண்டரீக தவள லோச்சனையா, நல்ல வெள்ளத்தாமரை அப்படியே மலர்ந்து இருந்தா எப்படி இருக்குமோ அது போல அவளுடைய கண்கள் இருக்கு. விகசித மலர்ந்த புண்டரீக தாமரை போல் தவள வெண்மையான லோச்சனையா கண்களை கொண்ட மகானுபாவ ஆகாரையா, மகானுபாவ ஆகாரையான நல்ல ஒரு பெரிய உயர்ந்த ஒரு குலத்துல பிறந்தவளை எப்படி இருப்போளோ அந்த மாதிரி ஒரு ஆகாரம் ஸ்வரூபத்தை கொண்டவள் போல் இருந்தா. அப்படிப்பட்ட கன்யகையா பெண்ணினால் அனுகம்யமானம் பின்தொடர்ந்து வரப்பட்ட
ஆயாந்தம் வருகின்ற கைலாச நாமானம் கைலாச என்ற பெயரை கொண்ட கஞ்சுகினம் அபஷ்யது, கஞ்சுகியை பார்த்தார். இது வந்து விலாசவதியிட்டேந்து வர்றார் அவர். அந்த கஞ்சுகி பத்திரலேகான்னு ஒரு பெண்ணுவ, ஒரு பெரிய ராஜாவனுடைய பொண்ணு, உனக்கு வந்து தாம்பூல கரங்க வாகினியா இருக்கட்டும் அப்படின்னு, வெத்தலை பொட்டி தூக்குறவளா இருக்கட்டும் அப்படின்னு. அடுத்து பாரு, படிங்க. கஞ்சுகி வேற, இந்த விதூஷகா வேற இல்லமா? அஃப்கோர்ஸ், என்ன கஞ்சுகினா வந்து சேம்பர்லேன், விதூஷகன்னுங்கிறவன் ஜெஸ்டர், ஒரு இந்த காமிக் ரிலீஃப் கொடுக்கறவன் விதூஷகன். கஞ்சுகிங்கிறவன் தான் சொல்லியிருக்கேனே, ஒரு ரிட்டையர்டு ஆர்மி அஃபிஷியலாக இருப்பான், அந்தப்புரத்துக்கு வந்து பாதுகாப்பாக ஒரு வயசானவரை உட்காந்து வைப்பா, அண்ட் ஹீ வில் பி த ஹெட் ஆஃப் ஆல் த பீப்புள் இன் தி இது. ஜென்ரலாக வந்து இப்போ நாடகத்துலலாம் எடுத்து பார்த்தோம்னா கஞ்சுகிங்கிறவர் சம்ஸ்கிருதத்தில் பேசுவார், பிராகிருதத்தில் பேச மாட்டார். ஸோ அது இந்த பாத்திரம் உத்தம பாத்திரம் ஒரு மத்திய பாத்திரம். இதுல இது வந்தது வந்து மாளிகாக்னி மித்திரத்துல வந்தது இதுதான் இல்லையா, கஞ்சுகி தானே அவர்? எல்லா நாடகத்திலயும் உங்களுக்கு வந்து கஞ்சுகியும் இருப்பா, இதுவும் இருப்பான், விதூஷகனும் இருப்பான். விதூஷகன்னுங்கிறவன் ராஜாவனுடைய சகா, க்ளோஸ் ஃப்ரெண்டு, நர்ம சச்சிவன், அதாவது காதல் விவகாரத்துல எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவர். மூணு நாலு சொல்லிருக்கேன், ரெப்பீட்ட மர்த்தக சேட்டக விட்டக இதெல்லாம் வந்து உங்களுக்கு. கஞ்சுகிங்கிறவர் வந்து மெயினா உங்களுக்கு அந்தப்புரத்தினுடைய ஒரு காவல் காப்பு காக்கிறவன் மாதிரி, அந்த அந்தப்புரத்தை காவல் காக்கிறவாளுக்கெல்லாம் தலைவன் மாதிரி இருப்பான், ஒரு சிஇஓ மாதிரி வச்சுக்கோங்க. ஆமா, சக கிருத பிரணாம சம் உபசிருத்திய கிதிதள நிஹித தட்சிணகரஹ விஜ்ஞாபயா மாச குமார மகாதேவி விலாசவதி சமாஞ்ஞாபயதி இயம் கலு கன்யகா மகாராஜேன பூர்வம் கூலு தராஜ தானீம் தானீம் அவஜித்ய. கூலூத ராஜ இல்ல குலூத ராஜதானீம் அவஜித்ய அவஜித்ய குலூத ஈஸ்வர துகிதா பத்ரலேகா அபிதானா பாலிகா சதி வந்தீஜனேன சஹா சஹானியா சஹ ஆனிய அந்தப்புர சஹ ஆனிய அந்தப்புர பரிசாரிகாம் பரிசாரிகா மத்யம் பரிசாரிகா மத்யம் உபநீதா. இத சக அந்த கைலாசங்கிற கஞ்சுகி வந்து கிருதப்பிரணாமகா நமஸ்காரம் செய்தவனாக சமுபசிருத்திய கிட்ட வந்து க்ஷிதிதல நிஹித தட்சிணகரஹா, கைய ரைட் ஹேண்ட மாத்திரம் தரையில வச்சு அவன் விஜ்ஞாபயா மாச தெரிவிச்சான். அது ஒரு ஒரு மெத்தடாலஜி, நமஸ்காரம் பண்றதுக்கு ஃபுல்லா நமஸ்காரம் பண்ணாத வெறும் இந்த ரைட் ஹேண்ட மாத்திரம் கீழே வச்சு காமிக்கிறது, ஒரு ஒரு மார்க் ஆஃப் ரெஸ்பெக்டுக்காக. இந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து யாரை பார்த்தாலுமே சடார்னு ரைட் ஹேண்டால அவ வந்து காலை தொட்டு அப்படி தலையில வச்சுப்பா, ஃபுல்லா நமஸ்காரம் பண்ண மாட்டா, அந்த மாதிரி அது. கைய வந்து தட்சிணகரஹா க்ஷிதிதல நிஹித தட்சிணகரஹா, க்ஷிதிதல பூமியில் நிஹித வைக்கப்பட்ட தட்சிணகரஹா, இடது கையை உடைய வலது வலது கையை உடையவரான அந்த கஞ்சுகி விஜ்ஞாபயாமாச தெரிவித்தார். என்ன தெரிவித்தார்? குமார குழந்தை, மகாதேவி விலாசவதி சமாஜ்ஞாபயதி, விலாசவதி உனக்கு ஆக்ஞை பண்றா என்னன்னு, அந்த பெண்ணை பத்தி டிஸ்கிரைப் பண்றார், என்ன விலாசவதியினுடைய ஒரு மெசேஜ் அப்படிங்கறத விதின் கோட்ஸ் இப்ப ஆரம்பிக்கிறது உங்களுக்கு. எம் கலு கன்யகா, இந்த பெண் இருக்காளே, மகாராஜேன பூர்வம், மகாராஜேனங்கிறது தாராபீடன், பூர்வம் முன்னாடி தாராபீடனினால் குலூத ராஜதானியம் அவஜித்ய, குலூதங்கிற ஒரு ராஜ்யத்தை அவஜித்ய ஜெயித்து விட்டு குலூதேஸ்வர துகிதா, அந்த குலூத ராஜாவினுடைய ஒரு பெண் இருக்காளே, அந்த பெண்ணை இங்க ஐஷன் வந்தார் நம்ம ராஜ்யத்திற்கு. ஸோ அந்த பெண் பத்ரலேகா அபிதானா, பத்ரலேகாங்கிற பெயரை கொண்ட பெண்ணு, பாலிகா சதி குழந்தையாக இருக்கும் சமயத்திலேயே வந்தீஜனேன சக, அந்த பிரிசனர் ஆஃப் வார் இருப்பாளே, அந்த
கைதி கைதி ஜனங்களுடன் கூட அந்தப்புரம் ஆனீய அந்தப்புரத்திற்கு அழைத்து வந்து பரிச்சாரிகா மத்தியம் இருங்க சக ஆனிய பந்திஜனேன சக ஆனிய கைதிகளுடன் கூட அழைத்து வந்து அந்தப்புர பரிச்சாரிகா மத்தியம் உபநீதா. அந்தப்புரத்துக்கு சேவகிகள் இருப்பாளோ இல்லையோ அவளுக்கு நடுவுல கொண்டு வந்து வைக்கப்பட்டாள். அந்த சேவகியாக அவளை பண்ணணும்னுட்டும். ஆனா அந்த தனக்கு தனக்கு ஒரு பொண்ணு மாதிரி அவளை வளர்த்திருக்கா இந்த இவ விலாசவதி. பின்னாடி வரப்போறது பத்ரலேகா மயா என்னால் விகதநாதா ராஜதுஹிதா அப்பா இல்லாத ஒரு இந்த பெண் இளவரசி என்று இதி சமுபஜாத ஸ்னேகையா ஒரு ஆசை எனக்கு அவளை. யோ பாவம் அப்பா இல்லாத ஒருத்தருமே இல்லாத ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்ல வந்துட்டாளே அப்படின்னு எனக்கு அவளை பார்த்து ஒரு அஃபெக்ஷன். சமுபஜாத ஸ்னேகையா துஹித்ரு நிர்விசேஷம் அப்படின்னா பொண்ணுக்கு சமானமாக அபத்திய நிர்விசேஷம் புத்திர நிர்விசேஷம் அப்படின்னு அந்த நிர்விசேஷம்ங்கிற பதம் போடுறச்சு ஈக்குவல் டுன்னு அர்த்தம். தன்னுடைய தன்னுடைய சொந்த குழந்தையை போல இயந்தம் காலம் உபலாலிதா இவ்வளவு காலமாக உபலாலிதா ஒரு கொஞ்சப்பட்டா நான் வந்து என்னுடைய பொண்ணு மாதிரி நான் அவளை வந்து கொஞ்சி வளர்த்தேன் சம்வர்த்திதா வளர்க்கப்பட்டாள். தது தத்யம் இதானீம் உச்சிதா பவத பவத தாம்பூல கரங் கரங்க வாகினி இதி கிருத்வா மயா பிரேஷிதா. தத் தஸ்மாத் அந்த காரணத்தினால இத்தனை நாள் வரைக்கும் என்னால பர்சனலா வளர்க்கப்பட்டவள் அப்படின்னா ஷி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரஸ்ட் வர்த்தின்னு அர்த்தம். என் பொண்ணு மாதிரி நான் வளர்த்திருக்கேன் அவளை. அதனால தஸ்மாத் ஆகையினால் இயம் இவள் இதானீம் இப்பொழுது உனக்கு பவத்தகா தாம்பூல கரங்க வாகினி உச்சிதா தாம்பூல கரங்க வாகினி இது கிருத்வா பவதா சந்திராபீடனுக்கு உனக்கு வெத்தலை பொட்டி தூக்கிறதுக்கு இவ தான் உச்சிதமான ஒரு பெண் அப்படின்னு மனசுல நினைச்சு இது கிருத்வாங்கிறச்சு இது சிந்தயித்வா மயா பிரேஷிதா என்னால் அனுப்பப்பட்டிருக்கா. என்னன்னா சி வெத்தலை பொட்டி தூக்கிறதுங்கிறது இஸ் நாட் அ சாதாரண வெறும் வெத்தலைய கொடுக்கறதுக்காக உண்டான ஒரு விஷயம் இல்ல. அந்த பெண்ணு வந்து இவனுக்கு ஒரு ஷேடோ மாதிரி ஆயிடுவோம் அப்படியே கூடவே இருக்கா எல்லா விதத்திலயும் வந்து ஒரு ஒரு பலவிதமான ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆத்மார்த்த ஸ்நேகிதி மாதிரி ஆயிடுவா. அந்த காலத்து டேட்டிங்கா இருக்குமோ தெரியல. இல்ல இல்ல அந்த மாதிரி விஷயம் இல்ல. இட் இஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட்னு அர்த்தம். இந்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவள்கிட்ட கன்சல்ட் பண்றது சொல்றது அதே சமயத்துல ஒரு தெர் இஸ் ஆல்சோ எ டிஸ்டன்ஸ் இன் த சென்ஸ். ராஜ்ய விவகாரங்களுக்கெல்லாம் அவ இதுப்பா இருக்க மாட்டா. மற்ற விவகாரங்கள் மனசு சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும் இந்த பெண்ணோட அவ்வளவுதான். இப்ப காதம்பரிய தானே பார்ப்பாமா சந்திராபீடன் பின்னாடி. சோ அப்போ உண்டான பல விஷயங்களை இவளோட டிஸ்கஸ் பண்ற மாதிரி வரும். ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி ஃப்ரெண்ட் நச்ச அஸ்யாம் ஆயுஷ்மதா பரிஜன சமான்ய திருஷ்டினா பவித்தவியம். அது பாருங்க ஆயுஷ்மதா உன்னால் பரிஜன சாமானிய திருஷ்டினா பரிஜன சேவகர்களை எப்படி பார்ப்பாயோ அது போன்ற சேவகர்கள் போன்ற ஒரு திருஷ்டி பார்வையுடன் இவளை பார்க்காதே. அதாவது வெத்தலை பொட்டி தூக்குறவாங்கிறதுனால அவளை நீ வந்து ஒரு சேவகியா பார்க்காத. இவ ஒரு ராஜகுமாரி இளவரசி அவ எங்கிட்டுக்கு ஆனா பந்தியா அந்த கைதியா வந்ததுனால பிரிசனர் ஆஃப் வாருங்கிற இதனால அவ வந்து ஒரு சேவகர்களா இருக்கான் அவ்வளவுதான். பட் அவளை சேவக்கான்னுட்டும் அந்த பொசிஷன்ல நீ பார்க்க கூடாது. அஸ்யாம் இவளிடத்தில் இந்த பத்ரலேகாவினிடத்தில் ஆயுஷ்மதா தங்களால் பரிஜன சாமானிய திருஷ்டினா சேவகர்களை பார்க்கும் பார்வையுடன் பார்க்க கூடாது. நா பவிதவ்யம் இருக்க கூடாது.
உன்னுடைய தாட்ஸ்ல இருந்து நீ அவளை வந்து இது பண்ணணும்ங்கிற. சபலமான மனுஷாள், ரேஷ் ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் போலயோ பல பேர் வந்து அவளை அப்ரோச் பண்ணணும்னு பாப்பா, அதை நீ வந்து தடுக்கணும். எப்படி உன்னுடைய சித்தவருத்திய நீ வந்து ஈவில் தாட்ஸ்ல இருந்து நீ ப்ரொடெக்ட் பண்ணிப்பியோ, அந்த மாதிரி கெட்ட மனிதர்களிடமிருந்து நீ இவளை காப்பாத்தணுங்கிற. ஸ்வ சித்தவருத்தி ரிவ, தன்னுடைய சித்தவருத்தியை போல் சாபலேபியா, சபலமான மனிதர்களிடமிருந்து நிவாரணியா காப்பாற்றப்பட வேண்டியவள். எவ்வாறு உன்னுடைய சித்தவருத்தியை நீ வந்து சபலமான விஷயங்களில் இருந்து நீ வந்து உன்னை காப்பாற்றுவியாயோ அவ்வாறு. சுஹ்ருதிவ சர்வ விஸ்த்ரம்பேஷு அப்யந்தரி கரணியா. விஸ்ரம்பேஷு சுஹ்ருதிவ, ஒரு நண்பனை போல் சர்வ விஸ்ரம்பேஷு, எல்லா விதமான அந்த ரகசியமான விஷயங்களில் அபியந்தரீகரணியா, எல் விஸ்வாசமுடைய எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ட்ரஸ்ட் வேணுமோ, ட்ரஸ்ட் உபயோகிச்சு செய்ய வேண்டிய அந்த காரியங்கள், அதுக்கு தான் விஸ்ரம்பணியேஷு விஸ்ரம்பேஷு, அதுல அபியந்தரீகரணியா, அதுல நடுவுல இவ்வளவு வைக்கணுங்கிற. ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி காரியம் இருக்குன்னா எப்படி நீ ஒரு நண்பனை நீ வந்து அனுப்புவியோ அதுக்கு நடுவுல, அந்த மாதிரி இவளை நீ அனுப்பணும். தீர்க கால சம்வர்தித ஸ்நேகதயா ஸ்வ சுதாயாம் இவ ஹிருதயம் அஸ்யாம் அஸ்தி மே. தன்னுடைய பெண்ணனிடத்துல எவ்வாறு ஒரு ஹிருதயம் இருக்குமோ, எவ்வாறு ஒரு ஆசை இருக்குமோ, அது போல இவளிடத்திலையும் என்னுடைய ஆசை இருக்கு. என்னத்தினால? தீர்க கால சம்வர்தித ஸ்நேகதையா, வெகு காலம் சம்வர்தித வளர்த்ததின் காரணமாக ஸ்நேகதையா ஒரு ஆசை, அந்த ஆசையின் காரணத்தினால் சுதாயாம் இவ, தன்னுடைய பெண்ணிடம் இருப்பது போல் ஒரு ஹிருதயம் மனதானது அஸ்யாம் அஸ்தி மே, எனக்கு இவளிடத்தில் இருக்கிறது. நியதம் ஸ்வயம் ஸ்வயமேவ இயம் இயம் இதி அதிவினீததயா அதிவினீததயா கதிபயைஹி ஏவ திவசைஹி குமாரம் ஆராதயிஷ்யதி. ரொம்பவும் இவளுக்கு வந்து ஒரு வினயம், இதுல டிசிப்ளின் இருக்கிறதுனால, மேலும் ஒரு பவ்யமான குணம் இருக்கிறதுனால, அதி வினீததையா, ஒரு வினயத்தின் காரணமாக, நியதம் நிச்சயமாக, ஸ்வயமேவ தானாகவே இயம் இவள், கதிபயைரேவ திவசைஹி, சில நாட்களிலேயே குமாரம் ஆராதயிஷ்யதி, உனக்கு வந்து ஒரு ஆராதனை பண்ணுவோம், ஒரு பூஜை பண்ற மாதிரி, இந்த சென்ஸ் உன்னை சந்தோஷப்படுத்துவோம்னு அர்த்தம். உனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் இவ்வளவு கொஞ்ச நாள்லயே. இவளுடைய கேரக்டர் தெரியாதவனாக நீ இருக்கங்கிறதுனால நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அவளை பத்திங்கிற. கொஞ்ச நாள்லயே அவ இது பண்ணிடுவோம், உனக்கு ரொம்ப பிடிச்சமாக பிரேம பாத்திரமா ஆயிடுவோ, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும் உங்களுக்குள்ள. உனக்கு இவளோட கேரக்டர் தெரியாதோ இல்லையோ, அவிதித ஷீலஹா குமாரஹா, அஸ்யாஹா ஷீலஹா அவிதிதஹா அப்படி அங்க போட்டுக்கணும். ஸோ அஸ்யாஹா இவளுடைய, அவிதித ஷீலஹா நடத்தை அறியாதவன் என்ற காரணத்தினால், குமாரஹா சந்திஷ்யதே ராஜகுமாரன், என்னால் ஆதேசம் செய்யப்படுறவனாக இருக்காய். பாசிவ் வாய்ஸ்ல சொல்றா, நான் உனக்கு எதுக்காக சொல்றேன், இவ கேரக்டர் தெரியாதுங்கிறதுனால தானே நான் இவ்வளவு தூரம் உனக்கு சொல்றேன். கல்யாணின பிரயதிதவ்யம் யதா இயம் அதி சிரம் உச்சிதா பரிச்சாரிகா தே பவதி இதி அபிதாய விரத வச்சசி கைலாசே. அதோட சர்வதா, எப்பொழுதும் நீ வந்து நல்ல குணங்களையே விரும்புறவன், ஒரு ஸ்ரேயஸ விரும்பக்கூடியவனாக நீ இருக்கும் காரணத்தினால, நீ எப்பவுமே எப்படி நடந்துக்கணும்னா, இவ உங்ககிட்ட ரொம்ப காலம் ஒரு உச்சிதமான ஒரு சர்வெண்டா உங்ககிட்ட இருக்கிறாபடி நீ நடந்துக்கணுங்கிறாவ.
ராஜா யாரு இளவரசன்ட்ட, இவ எப்படி உங்கிட்டக்கு உனக்கு யோக்கியதையான ஒரு சேவகியா இருக்க முடியுமோ அவ்வாறு நீ நடந்துக்கணும். அட்வைஸ் பாருங்கோ, சர்வெண்டவ நீ சர்வெண்டா நடத்தாதேன்னு சொல்லிட்டோ, அவ உனக்கு யோக்கியதையான ஒரு சர்வெண்டா இருக்கணும்னா நீனும் கல்யாணினா அப்படின்னு அப்ஜெக்டிவ் போடுறாரு. உனக்கும் ஸ்ரேயச நீ விரும்புறேன்னா அப்போ நீ வந்து எவ்வாறு அவ உனக்கு ட்ரஸ்ட் வர்தியா நடந்து போலோ அந்த மாதிரி நீ நடந்துக்கணுங்கிற. அப்போதானே ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயியோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். சர்வதா எப்பொழுதும் கல்யாணினா நற்குணங்களை படைத்தவனான அல்லது ஸ்ரேயசை விரும்பக்கூடியவனான உன்னால் ததா பிரயதி தவ்யம், அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். யதா எவ்வாறு, இயம் இவள் அதிச்சிரம் வெகு காலம் உச்சிதா தே உச்சிதா பரிச்சாரிகா பவதி, உனக்கு உகந்த ஒரு சேவகியாக ஆவாளோ அவ்வாறு என்று இதி அபிதாய என்று கூறிவிட்டு கைலாசே விரத வச்சசி சதி. இந்த கைலாசன்கிற கஞ்சுக்கி வந்து வார்த்தையை நிறுத்தின உடனே. புரியுறது இல்லையா? பிரணாமாம் 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 பத்ரலேகாம் அனிமிஷ லோச்சனம் சுச்சிரம் ஆலோக்கிய சந்திராபீடக யதா யதா ஆக்ஞாபயதி யதா ஆக்ஞாபயதி அம்பா இதி ஏவம் உக்த்வா குஞ்சுகினம் கஞ்சுகினம் கஞ்சுகினம் பிரேஷயா மாச கிருத அபிஜாத பிரணாமம் இவ பத்திரலேகா. அவளுடைய அபிஜாத்தம்னா குலம், தன்னுடைய குலத்திற்கு ஏற்ப ஒரு நமஸ்காரத்தை செய்த அந்த பத்திரலேகாம் பத்திரலேகாங்கிற பெண்ணை. ஏன்னா அவ இளவரசி, அவ வந்து இது க்ஷிதிதல நிஹித சரண ஜானு அதெல்லாம் கிடையாது இங்க இல்லையா. பூமியில காலை வச்சு கையை வச்சு நமஸ்காரம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அவ சர்வெண்டா இருந்தவா எல்லாரும் அப்படிதானே இன்ட்ரடியூஸ் பண்றார் காதம்பரியில. ஆனா இவ வந்து அதனாலதான் கிருத அபிஜாத பிரணாமம், தன்னுடைய குலத்திற்கு ஏற்ப என்ன ஒரு பிரணாமம் நமஸ்காரம் இருக்குமோ அது போல அவரை வணங்கிவிட்டு அந்த பத்ரலேகாவை பார்த்து எப்படி பார்த்தார், அனிமிஷ லோச்சனம் சுச்சிரம் ஆலோக்கிய, அப்படியே ஒரு கண்கொட்டாமல் அனிமிஷ நிமிஷம் அது துடிக்கிறது, அனிமிஷ லோச்சனம் கண்கொட்டாமல் சுச்சிரம் வெகுகாலம் ஆலோக்கிய பார்த்துவிட்டு சந்திராபீடன் யதா ஆக்ஞாபயதி அம்பா, அம்மா எப்படி ஆக்ஞ பண்றாளோ அது போல அப்படின்னு சொல்லிட்டு உக்துவா கஞ்சுகினம் பிரேஷயாமாச கஞ்சுகிக்கு விடை கொடுத்து விட்டார், அனுப்பிச்சுட்டார். பத்ரலேகா து ததஹ பிரபுத்தி தர்ஷனம் ஏவ தர்ஷனேனைவ தர்ஷனேன ஏவ சம உபஜாத சேவாரசா சேவாரசா ந திவா ந ராத்ரௌ ந சுக்தஸ்ய பத்ரலேகா ததப் பிரபிருதி படிச்சுட்டே அந்த லைன் இல்லையா. சோ ததப் பிரபிருதி அதுக்கப்புறம் ததப் பிரபுத்தின்னா அவ அம்மா வந்து சரின்னு சொல்லி சந்திராபீடன் வந்து அவளை அக்செப்ட் பண்ணிண்டத்துல இருந்து ஆரம்பிச்சு பத்ரலேகாவானவள் தர்ஷனேனைவ சமுபஜாத சேவாரசா, அவனை பார்த்த உடனேயே பார்த்த மாத்திரத்திலேயே சந்திராபீடனை பார்த்த மாத்திரத்திலேயே அவனை சேவை புரியணுங்கிற ஒரு ரசம் அவ மனசுல ஏற்பட்டுடுத்து. பாவம் ரசம்ங்கிறச்சு இந்த இடத்துல பாவம்னு எடுத்துக்கணும். ஸோ சமுபஜாத சேவா பாவான்னு, ஸோ சேவை செய்யணுங்கிற ஒரு பாவமானது மனதில் ஏற்பட்ட காரணத்தினால் அந்த அப்படிப்பட்டவளாக பத்ரலேகா ராத்திரி இல்ல பகல் இல்ல, அதாவது பாருங்க சாயா இவ ராஜசூனோகோ பார்ஷ்வம் ந முமோச்சன்னு இருக்கணும். பார்ஷ்வம் முமோச்சங்கிறதுக்கு பதில் அந்த ந முமோச்ச அந்த நாவ ஒவ்வொரு தடவையும் இங்கே தூக்கி சேர்த்துக்கணும். இட் டசன்ட் ஹாவ் ந முமோச்ச, புரியுறதா உங்களுக்கு? அது பாருங்க ந திவா பார்ஷ்வம் முமோச்ச, இரவில் அவனுடைய பக்கத்தை விடவில்லை. ஒவ்வொரு ஒவ்வொரு டயத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு அந்த ந வந்து முமோச்சவோட அன்வயிச்சுக்கணும். ஸோ இப்போ திவா பகலில் ராத்திரவ் இரவில்
சுப்தசிய தூங்கிக் கொண்டிருந்தாலும் ஆசீனசிய உட்கார்ந்திருந்தாலும் உத்திதசிய எழுந்தவனாக இருந்த பொழுதிலும் பிரமதகா சுற்றுகின்ற அல்லது ராஜகுலகத்தசிய இதுக்கு மாளிகைக்கு அப்பாவை பார்க்கறதுக்கும் அம்மாவை பார்க்கறதுக்கும் அந்த இதுக்கு மாளிகைக்கு போன பொழுதிலும் அந்த ராஜசூனோகம் இளவரசனுடைய பார்ஷ்வம் பக்கத்தை சாயா இவ ஒரு சாயா எப்படி அனுசரிச்சு போயிட்டே இருக்குமோ விடாம இருக்குமோ அதுபோல பார்ஷ்வம் அவனுடைய பார்ஷ்வம் பக்கத்தை ந முமோச்ச விடவில்லை. சந்திராபீடஸ்யாபி தஸ்யா தர்ஷன தர்ஷனாத் ஆரம்ப்ய பிரதிக்ஷணம் உபச்சியமானா மகதி பிரீதிஹி பிரீதிஹி ஆசீத் ஆத்ம ஹிருதய ஹிருதய ஹிருதயாத் அவ்யதிரிக்தாம் ஹிருதயாத் அவ்யதிரிக்தாம் இவ ச ஏனாம் சர்வ அவிஸ்ரம்பேஷு அமன்யத சர்வ விஸ்ரம்பேஷு அமன்யத சந்திராபீடஸ்யாபி சந்திராபீடனுக்கும் அதே போல ஒரு பிரீத்தி அவளிடத்துல. சோ சந்திராபீடஸ்யாபி தஸ்யாம் அவளிடத்தில் தர்ஷனாதாரப்யா அவளை பார்த்த முதல் பார்த்தது முதல் பிரதிக்ஷணம் ஒவ்வொரு க்ஷணமும் தஸ்யாம் அந்த பத்ரலேகாவினிடத்தில் உபச்சீயமானா மகதி பிரீத்திஹி ஆசீது உபச்சீயமானா வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரீத்தியானது இருந்தது. உபச்சியமானம்னா அப்படியே சேத்து சேத்துண்டே வர மாதிரி இருக்கிறது இருக்கும் இல்லையோ, சீய சினோத்தின்னு சேர்க்கறதுன்னு அர்த்தம், வளர்கிறதுன்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல சந்திராபீடனுக்கும் அவளிடத்துல அவளை பார்த்த மாத்திரத்துல இருந்து அவனுக்கும் அவளிடத்துல ஒரு பிரீத்தியானது வர்த்தமானா வளர்ந்துட்டே இருந்தது. ஆத்ம ஹிருதயாது அவ்யதிருக்தாம் இவச்ச ஏனாம் தன்னை தவிர அதாவது ஸ்வஹிருதயாது அந்யாமிவ ந பஷ்யத எப்படி சர்வ விஸ்ரம்பேஷு எல்லா விசுவாசத்துக்கு இடம் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஏனாம் இந்த பத்திரலேகாவை ஆத்ம ஹிருதயாது ஸ்வ தன்னுடைய ஹிருதயத்தை தவிர அவ்யதிரிக்தாம் பிரிந்ததாக இல்லாமல் இருக்கக்கூடியவள் போல அமன்யத நினைத்தான். அதாவது ஒரு ஐக்கிய ஸ்வரூபமாக நினைச்சான்னு அர்த்தம், தன்னோட ஐக்கியமாக, அதாவது அவ பேர்ல காதல் கொள்ளாம மத்தெல்லாம் தன்னை தவிர வேற ஒருத்தனாக நினைக்கலாமான்னு அர்த்தம். ஐக்கிய ஸ்வரூபம் அங்க இது உத்பிரேக்ஷா ஸ்வரூப உத்பிரேக்ஷா, தன்னை போல தன்னுடைய ஹிருதயத்தை போல அவன் நினைச்சான் அவளை எல்லா விதமான இதுல சர்வ விசிரம்பனங்கிறது விசுவாசத்துக்குடைய விஷயங்களில் எல்லாத்துலயுமே தன்னை தவிர வேறு ஒருத்தர ஒருத்தியாக அவளை நினைக்கல, தன்னுடைய ஹிருதயமாகவே நினைச்சான். ஏவம் சமதி கிராமத்சு கேஷுச்சித் திவசேஷு ராஜா சந்திராபீடசிய யௌவ ராஜ்யா அபிஷேகம் சிகீர்ஷு பிரதிஹார அனுபகரண சம்பார சங்கிரக அர்த்தம் ஆதிதேச ஏவம் சமதிக்கிராமத்சு கேஷுச்சித்சு திவசேஷு சில நாட்கள் இவ்வாறு கழிந்த பிறகு ராஜா சந்திராபீடசிய சந்திராபீடனுடைய ராஜா தாராபீடன் சந்திராபீடசிய யுவராஜ்ய அபிஷேகம் சந்திராபீடனுக்கு யுவராஜ அபிஷேகம் செய்வதற்காக செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு சிகீர்ஷு கர்த்தும் இச்சுகு சிகீர்ஷு பிரதீஹார பிரதீஹாரானு உபகரண சம்பார சங்கிரகார்த்தம் உபகார அந்த உபகரண அந்த அபிஷேகத்துக்கு யுவராஜ அபிஷேகம் செய்வதற்கு உண்டான உபகரணங்கள் என்னென்னலாம் சாமான் என்னெல்லாம் சாமக்ரிகள் வேணுமோ அந்த சாமக்ரி சம்பாரம் கூட்டத்தின் சங்கிரகார்த்தம் சேர்ப்பதில் பிரதீஹாரானு அந்த பிரதீஹாரங்கிறச்சு சேவகர் கூட்டங்கள் அந்த சேவகர் கூட்டங்கள் எல்லாரையும் ஆதிதேச இவர் ஆதேசம் செய்தார். அதுக்கப்புறம் வந்து பேச போறார் இவர். இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இருந்து சுக்கனாசரனுடைய உபதேசம் ஆரம்பிக்கிறது. ராஜ்யாபிஷேகத்துக்கு உண்டான விஷயங்களை அவர் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டார். தென் சுக்கனாசர் இப்ப கூப்பிட்டு உட்காத்தி வச்சுட்டு அட்வைஸ் பண்ண போறார்.
அந்த இடத்துல என்ன திடீர்னு ஆரம்பிக்கிறதேன்னு பார்த்தேன். சுகனாசகா சவிஸ்தரம் உவாச்சகன்னு அடுத்த பேராகிராஃப் ஆரம்பிக்கிறேன்.